அப்படி இல்லைன்னா அந்த புஸ்தகத்தில் இருக்கு. என்னன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் அது நிறையா பேர் மிஸ் பண்ண ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது அதில். ஒன்று வந்து இந்த மாமா சொல்கிற தேதி இருக்கு இல்லையா, அதுவும் அந்த எல்பியில் ஒரு தேதி இருக்கு இல்லையா, ரெண்டுமே வேறு. அது அது அதை யாருமே கேட்கல. அப்போ அப்போ நம்ம ஒரு ஆளை பற்றி எழுதப்பட்ட புஸ்தகமே இல்லையோ என்னவோ. அவர் நம்பிட்டு தேடி போயிருக்காரு. இப்ப வயசான மனுஷன் அவர் 90 வயசுல சொல்றாருமா, அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கலாமா நம்ம? அவருக்கு அவர் அப்படி சொன்னதா நினைச்சுக்கிட்டத பூரா இவன் எழுதியிருக்க, அதுக்கு 10 வருஷம் கழிச்சு. அப்ப நீங்க பாத்தீங்க, நடந்தது 47. அது அந்த சாமியார் வேற, நீங்கள் அவர் 45 காணாமல் போனதாக சொல்கிறீங்கிறார். அவர் 47 காணாமல் போனதாக தான் இன்னொரு இடத்துல குறிப்பு இருக்குது. இப்படி எல்லா இடத்துலையும் அந்த குழப்பம் இருக்குது. நம்ம ஒரு ஆளை பற்றி தான் பேசிகிட்ருக்கோமா? நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் காங்கிரீட்டாக இருக்குது, நம்ம ஒரு புஸ்தகத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். மிச்சப்படி இது இதில் வந்து கான்ஷியஸாக செய்யப்பட்ட சில சேட்டைகள்லாம் இருக்குது. இந்த தலைமுறை படிக்கலாம், அடுத்த தலைமுறைக்கு தட்டுப்படலாம், அப்புறம் அடுத்த தலைமுறை படிக்காமலே கூட விடலாம். எந்த நஷ்டமே கிடையாது தமிழ் இலக்கியத்துக்கு. பட் இந்த கேமும் சேர்ந்தது தான் அது. இப்போ அந்த எல்பியில் வேறு தேதி இருக்குது. இந்த மாமா என் வீட்டம்மா தான் ரொம்ப கம்மியாக படிப்பேன், கம்மியாக படித்தா அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க போல் இருக்கு. அவங்க வந்து இது இதில் இதோட உள்ளோட்டம் தேடி போகிறது இல்லை. அவங்க சும்மா கதை படிக்கிறாங்க. என்னடா மூணு பக்கத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லியிருக்கான், மூணாவது பக்கத்தில் இப்படி சொல்கிறானே, இது கிடச்சிரும் அது. அப்போ என்னன்னா மாமா தன்னோட அது நடந்தது 40களில், மாமா தேடி புறப்படுறது 60களோட மத்தியில், அப்புறம் அவர் நிஜமாக சில ஆட்களை பார்க்குறது 70களோட மத்தியில், அதை இவங்கிட்ட சொல்கிறது வந்து 90களோட ஆரம்பத்திலோ, ஆமாம் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவன் இதை ரெக்கார்ட் பண்ணுறது அவருக்கு 100 வயசு ஆனதுக்கப்புறம், இவனுக்கு 60 வயசு ஆச்சு இந்த இதை இந்த வரலாற்றை எழுதுகிற. இப்போ இதில் எவ்வளவு சீப்பேஜ் இருக்கும், எவ்வளவு தூரம் வந்து தகவல்கள் ஒழுகி ஒழுகி ஒழுகி, அப்போ இது பூரா வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தானே. இப்போ அவர் கேட்டார் இது வரலாற்று புஸ்தகமா நாவலான்னே தெரியலன்னு, எழுதினவருக்கே தெரியாதே அது. அந்த குழப்பத்தை உருவாக்குறது தான் அந்த, அப்படி இல்லைன்னு சொன்னாக்க இது இவ்வளோ இவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எதுக்கு ஒருத்தன் போகணும்? ஸ்ட்ரைட்டாக எழுதி போகலாம். இந்த மாதிரி சம்மந்தமூர்த்தி இந்த மாதிரி ஒன்று தேட புறப்பட்டார், 1965 தேட புறப்பட்டார், அந்த இடத்துல நாவல் ஆரம்பித்தா போதுமே. அப்புறம் நீங்கள் அந்த சோமன் பற்றி கூகுளில் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எந்த சோமன் நாம் இப்போ கூகுளில் தேடணும்? அந்த சோமன் வேற. இது ஒன்று. ரெண்டாவது தவசீலன்னு ஒரு படம், அந்த படம் இருக்குங்கிறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா ஒரு ஒரு தோராயமாக வச்ச பேர் அது. அந்த பாட்டும் அப்படியா? இன்னும் ஆச்சரியமாக இருக்கு. அப்போ அப்போ இந்த நாவல் வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அப்படி தான் நான் கிளைம் பண்ணுவோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், காளியுங்க. ஆமாம், அந்த பேர்லாம் ஏமாறக்கூடாது. காளியுங்களை படித்தா அது இல்லாமலும் இருக்கலாம். இப்போ நம்ம அப்படியா இருக்கா, இதெல்லாம் இருக்கா? அப்போ நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க ப்ளீஸ். ஆமாம், நல்ல பார்வையாக இருக்க. இதை நீங்கள் ஒரு ஆர்டிக்கலாக எழுதலாமே. ஆத்தர்ட்ட அதெல்லாம் அவன் கேட்டான். ஆமாம் ஆமாம் ஆமாம், எழுத்தாளன மாதிரி வந்து தைரியமாக பொய் சொல்லக்கூடிய ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் சொன்னால் ஆமாம் அதை நினச்சி தான் எழுதினேன்னா, காளியும் கூட இந்த புக்கு படிச்சிருக்கேனே, அந்த ட்ரீம்ஸ் மெமாயில்ஸ் அண்ட் இன்னொரு புக் இருக்காது, அது இன்னொரு வார்த்தை வரும் என்னது, ஒரு அவரோட முக்கியமான புக் அது, ட்ரீம்ஸ் மெமாயில்ஸ் அண்ட் பர்செப்ஷன்ஸா, பர் பேர் மறந்து வச்சாலாம். ஒரு சின்ன டவுட்டு கேட்கட்டுமா? இந்த தனவேல் பிள்ளைன்னு ஒருத்தரை போய் இவன் பார்க்குறான் இல்லையா, தனவேல் பிள்ளையா மகாமுனியை பார்க்குறான். அந்த மீட்டிங் மட்டும் நடக்கலைன்னு சொன்னால் சோமன்னு ஒரு ஆள் இருந்ததுக்கான ஏதாவது நிரூபணம் இருக்கா நாவலுக்குள்ள? தனவேல் பிள்ளை அவர் பார்க்குறாரா? கிருஷ்ணன் பார்க்குறானா? ஆ, கிருஷ்ணன் மாமா பார்த்தாள், மாமா பார்த்தாள் கிருஷ்ணன் பார்க்குறது ஒரே ஒரு ஆள் தான், மகாமுனி மட்டும்தான். அந்த மீட்டிங் மட்டும் இந்த நாவலில் போட்டுற ஆளுன்னு சொன்னாக்க சோமன் ஒரு ஆள் இருந்ததுக்கே எந்த நிரூபணமும் கிடையாது இல்லை இல்லையா? அப்போ முழுக்கவே ஒரு ஃபிக்டிஷியஸான கேரக்டராக மாமா வந்து மருமகனை ஏமாத்துறதுக்காக ஒரு கதை சொல்லியிருக்கலாமே, வருஷக்கணக்காக சொல்லியிருக்கலாமே இல்லையா? அப்போ இது எல்லாமே என்னன்னு சொன்னாக்க கிடைச்ச சின்ன சின்ன ஹூக்ஸை வச்சு நாம் ஒரு ரியாலிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முயற்சி பண்ணுறோம். அது புனை கதை, புனை கதை. அதில் வந்து ஆழ்வார்க்கடியான தேடுவோமா பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு வரலாற்று குறிப்பு எங்கேயாவது இருக்கா? ஆனைமங்கலத்து செப்பேடில் ஆழ்வார்க்கடியான பற்றி எதாவது இருக்கா? ஆழ்வார்க்கடியானை பற்றி பெரிய வார்த்தை அப்படிலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. அது எவ்வளோ 5 பாகங்க, அது எவ்வளோ பெருசு. நானே ஆமாம் ஆழ்வார்க்கடியான் நிஜமான புனை கதாபாத்திரம் அது, தமிழோட ஒரிஜினல் பாத்திரங்களில் ஒன்று அது. சொல்லுங்கள்.
அப்படிதானா அப்படி 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 ஒரு அப்படி ஒரு பார்வையும் பார்க்கலாம். அந்த ஒருத்தர் ஹோமியோபதி மருந்து கொடுத்தாரில்ல என் கேரக்டருக்கு, அப்படி நம்ம வந்து ஒரு உளவியல் தீர்வு சொல்லலாம். இப்போ என்னன்னு சொன்னாக்கா, நாம் எப்போவுமே வந்து இந்த புனைகதைகள் சம்மந்தமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனம், புனைகதைகள் கவிதைகள் எல்லாம் சம்மந்தமாகவே நாம் அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறோம். அப்படி இல்லை, அது நாம் ஏதோ ஒன்று உணர். இப்போ ஒரு சொல்கிறார் இல்லை, இந்த வாக்கியத்தை என்னால் தாண்டி இந்த எட்டெட்டில் அது ரஜினிகாந்த் படத்தில் பாடிட்டார், வைரமுத்து எழுதியிருக்கார், அவ்வளோ எளிமையாக இருக்குது. ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட்டில் சொல்லும்போது அது இப்படி தைக்க மாட்டேங்குது. இப்படி ஒரு கேரக்டரை உருவாக்கி, இப்படி ஒரு உணர்வு பூர்வமான நெருக்கத்தை உருவாக்கி அங்கே அந்த வாக்கியம் சொல்லப்படும்போது காளிப்பிரசாதுக்கு வலிக்குது. அப்போது இந்த அனுபவம் இருக்குல்ல, இந்த அனுபவத்தை பார்க்க போனால், இப்போ நீங்கள் ஒரு 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 டெரிவேஷன் ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, அப்படியான ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒன்று வருதில்லை, இதை உருவாக்குறதுக்கு தான் மொத்த புஸ்தகம் நடக்குதோ என்னவோ. அப்போ இந்த பர்டிகுலர் அனுபவத்தை உருவாக்குறதுக்காக அல்லது இந்த பர்டிகுலர் உணர்வு நிலையை வந்து கட்டமைக்கிறதுக்காக தான் ஒரு புத்தகம் எழுதப்படுதுன்னெலாம் சொல்ல முடியாது. வாசிக்கிற ஒத்தத்திற்கும் ஒன்று ஒன்று தோணும். இந்த மாதிரி வேறு வேறு துறை சார்ந்த வேறு வேறு வாசகத்தன்மை சார்ந்தவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படி, இதை தான் மல்டிப்ளிசிட்டின்னு முந்தின தலைமுறையில் சொல்லிட்டு இருந்தாங்க, பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு அரசியல் பார்வைக்கு, ஒரு உளவியல் பார்வைக்கு, ஒரு தத்துவ பார்வைக்கு எல்லாத்துக்குமே ஈடு கொடுக்கக்கூடியதாக வேறு வேறு முனைகள்லேருந்து கேள்விகள் வரும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய கேடயங்களோட ஒரு புஸ்தகம் இருக்குன்னாக்க அந்த ஆள் ஜாக்கிரதையாக எழுதியிருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு அதுக்கு ஒரு வாழ்த்த சொல்லலாம் நம்ம. அது கேம் அது. ஆனால் அவரோட கன்விக்ஷனை பற்றி எனக்கு ஒரு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது. அதுதான் கடைசி நாவல்னு அவருக்கு தெரியுது பாருங்கள். அது அது எழுதுறவருக்கும் வாசகர்களுக்கும் எவ்வளோ பெரிய ஆறுதல் அது. நல்லா இருக்கு. நான் அப்படி இதுவே தொடர்கதையாக வந்தது தான். ராஜன் தான் அந்த ராஜன் இருக்காரா, போயிட்டார் பிஞ்சில் தொடராக வந்தது அது. இப்போ படிக்கிறவங்க நினச்சி பாவம், அந்த பின்னாடி வந்த பின்னூட்டங்கள்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஆமாம், ரொம்ப சங்கடமாக இருக்கும், ஐயோ பாவம் அவங்கள போய் படுத்திட்டோமே அப்படின்ட்டு. இது வேறு யாரோ படிக்க வேண்டிய ஒரு புத்தகத்தை கொண்டு போய் ஒரு பொது வெளியில் வச்சு அவங்கள பாவமாக தான் இருக்கும், பாவமாக தான் இருக்கா, சும்மா அந்த எக்ஸ்பீரியன்ஸில் போய் பார்க்கலாமேன்னு போனது தான். இப்போ அவங்களே திரும்ப என்ட்ட ஒன்று கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஃபீட்பேக் அவ்வளோதான். இப்போ யாரோ ஒரு ஆத்தருக்கு வந்து 100,000 வியூஸ் இருக்குதுன்னெலாம் பெருமைப்பட்டிருந்தாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க. எனக்கு நான் ராஜன்ட்ட சொன்னேன், 20,000 தாண்டவே இல்லைன்னு இல்லை சார், தாண்டிடுச்சு 22,000. அது அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து 3 அத்தியாயம் படித்தாச்சுன்னா 3 அத்தியாயத்தில் ஒன்றுமே திரளலைன்னா அவன் எதுக்குங்க 4வது அத்தியாயம் படிக்கிறான். அப்போ அவனுக்கு தேவையான இன்பத்தை அது கொடுத்தா அவன் படிப்பான். எந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் தொடர்கதையாக படிக்கலையே, நான் தான் முழுக்க எழுதினது தானே கொடுத்தேன். ஒரு கம்ப்ளீட் மேனுஸ்கிரிப்ட் ராம்ஜிகையிலையும் இருந்தது, பிஞ்சிட்டையும் இருந்தது. அப்படி தான் நான் தொடர்கதையை ஒருபோதும் எழுத மாட்டேன், மறந்து போயிடும். ஆமாம், மறந்து போயிடும். அப்புறம் அப்போ வாசக இதயத்தில் கொக்கி போட்டு இழுக்கிறது இருக்குல்ல, இப்போ மன சங்கடமாக இருக்குங்க, ரொம்ப சாடிஸ்டிக்கான விஷயம் அது. அடுத்த வர வரைக்கும் காத்திருக்க வைக்கணும், பாவம் இல்லையா அது. அந்த ஞானி எனக்கு தெரிஞ்ச ஆள் தான், கிட்டத்தட்ட என் பேர் தான் அவருக்கு. இந்த புத்தகத்தில் இருக்கோ இல்லை வேறு புத்தகத்தில் இருக்கா? முதல்ல ஒரு பதில் சொல்ல வந்தேன், அதை சொல்லிட்டுமா? எனக்கு இந்த ஞானம்னாக்க ரொம்ப பெரிய விஷயம்னு நினச்சி ரொம்ப மை. இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்கள் போதும் என்ன, அதுதான் ஞானம் என்ன, அதை சொல்கிறாரு ஞானி அப்படி வச்சுக்கலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஒரு சௌரியத்தை கொடுத்துட்டீங்க. வேறு ஒருத்தர் என்ன கேட்டார்னா, சார் உங்களுக்கு நிஜமாகவே அப்படி ஒரு மாமா இருந்தாரா அப்படின்னு கேட்டேன். அந்த கேள்வி கிருஷ்ணனை பார்த்து கேட்கணும், அவங்க மாமா பற்றி தான் எழுதிக்கணும். அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இது ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்ல, இதில் வரலாற்று தகவல்களே இல்லையே. வரலாற்று தகவல் ஏதாவது ஒரு நீங்கள் வரலாற்றில் போய் வெரிஃபை பண்ணிக்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கா? முழு வரலாறே கிடையாது. ஆமாம், எனக்கு கட்டி நீங்கள் அலைய விட்டீங்க. எனக்கு வரலாறு மேலே இருக்கிற அபிப்பிராயமே அதுதான். உண்மைகளை மட்டும் எடுத்துக்க, கராபரேஷன் இல்லாத எதையுமே வரலாறுன்னு நம்ம ஒத்துக்க முடியாது. நான் 61 பிறந்திருக்கேன், 61 வாழ்ந்திருக்கேன். நான் என் வாழ்க்கையை பற்றி என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பித்தான் ஆகணும். நீங்கள் மட்டும் இல்லை, என் கூடவே வாழ்ந்துட்டு இருக்க வீட்டமாக இருக்காங்கல்ல, அந்த மாதிரி 35 தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் என்ன வேணால் சொல்லலாங்க. வரலாறு அப்படிங்கிறது வந்து எகைன் அது ஒரு கன்ஸ்ட்ரக்ட், அவ்வளோதான். அவர் அந்த கோணத்துலேருந்து பார்த்துருக்கார், அதுலேருந்து பார்க்கும்போது இந்த விஷயங்களை இப்படியெல்லாம் கோத்து சொன்னாக்க கோவையாக இருக்குது, கன்வின்சிங்காக இருக்குதுன்னு நம்புகிறார், என்கிட்ட கொடுக்குறார்.
அடுத்து ஒரு ஆள் அவர் சொல்கிறது தப்பு, இந்த இடத்துல ஒரு லீக் இருக்குது பாருங்கன்னு ஆரம்பிக்கிறார். இப்படி தான் அறிவியலுக்கு அதான் நடக்குது. வரலாறு அறிவுத்துறைகள் எல்லாத்துலேயும் இது தாங்க தொடர் செயல்பாடு, இதுதான் அதோட இயங்கியலை. தன்னைத்தானே மறுத்து கொண்டு தான் ஒரு அறிவுத்துறை வளர்ந்தாகணும் தத்துவம் உள்பட. இல்லை பேசிக்காக சில கேள்விகள் இருக்கு. இப்போ ரமணர் கேட்குறார், நான் யாருன்னு ஒரு கேள்வி கேட்குறார். என்ன பதில் சொன்னாலும் அடங்காது, தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அப்படியே எந்திரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கேள்விக்கு ஒரு பர்மனன்ஸ் உண்டு, அதுக்கு கிடைச்ச பதில் எதுக்குமே பர்மனன்ஸ் கிடையாது, எல்லாமே ஷார்ட் லிவ்டு. இன்னொரு ஆள் வருவார் வந்து அது இல்லைங்க அப்படிம்பார். நம்ம வாழுங்காலத்திலேயே வந்து ரெண்டு நிஜமான ஞானிகள் இருந்திருக்காங்க. ஜெய கிருஷ்ணமூர்த்தி வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன் அப்படின்னு ஒரு புஸ்தகம் சொல்கிறார். அதே காலகட்டத்தில் மகாராஷ்டிராவில் நிசர்கதத்த மகாராஜன் ஒருத்தந்துக்கார், அவர் சொல்கிறார் ஃப்ரீடம் ஃப்ரம் த அன்னோன் அதான் முக்கியங்கிறார். நோன் தான் எனக்கு தெரியுமே, நான் அதை மாஸ்டர் பண்ணிட முடியுமே, அதை ஹேண்டில் பண்ண முடியுமே. அன்னோன் அன்சர்டன்டி இருக்குல்ல, அதுதான் எனக்கு எப்போவுமே பீதி ஊட்டக்கூடியதாக இருக்குது. ஸோ அதுகிட்ட தான் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறதுமே ஏற்கனவே ஒரு நோன் ஃபீலிங்லேருந்து நோன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கிடைச்ச ஒரு டெரிவேஷன் தான். அப்படி நம்ம அது வேறு ஒரு பக்கம் போகும், அது வேண்டாம். அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம சந்தோஷமாக நாவல் படிக்கிறோம். இந்த இவர் ஜென் கதைகள் ரொம்ப சொல்லும்போது எனக்கு பயமாக இருந்தது. என்னன்னு சொன்னாக்க, ஒரு ஜென் கதையை சொல்லிட்டு அவர் நான் அதை இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். எனக்கு அவர் சொன்னதுக்கப்புறமா அது புரிய மாட்டேங்குது. அதுதான் ஜென்னோட பலம். ஜென் இந்த ஜென் ஃப்ளஷ் அண்ட் ஜென் போன்ஸ்னு ஒரு புக்கு இருக்கு இல்லையா, ரொம்ப சுவாரஸ்யமான புக்கு. தயவு செஞ்சு தமிழில் சேஷயரவி நல்ல மொழிபெயர்ப்பில் வந்திருக்கு, கிடைச்சா படித்து பாருங்கள். மிக நல்ல புத்தகம் அது. ஒரு கிட்டத்தட்ட 100 கதைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் ஒரு 8 கதை எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு கூட்டத்திலையும் நான் மேற்கோள் காட்ட மாட்டேன். அப்புறம் அர்த்தம் கேட்பாங்க என்கிட்ட. நம்ம ஒரு 3-4 விஷயம் அதுக்கு பேச வேண்டியிருக்கு. ஒன்று, டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங்னா என்னன்னு எனக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அது நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். நான் அந்த ஃப்ரேஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை ரெண்டு வேறு அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஆமாம், ரெண்டு வேறு. இந்த ரெண்டாவது இப்போ இந்த பின்னவீனத்தம் இருக்குல்ல, அதை பற்றி நான் கூட ஒரு 4-5 சென்டென்ஸ் பேசிடுவேன். டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நம்பர் 1. ரெண்டாவது வந்து, டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங் எழுதக்கூடிய ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட தான் நீங்கள் இந்த கேள்வி கேட்கணும். இது வந்து ஏதாவது பிரயோஜனப்படுதுங்களா அப்படின்னு கேட்கணும். மூணாவது ஒன்று இருக்குது, அது ஒரு ஓரமாக இருக்கட்டுமான, அந்த கிராண்ட் பண்ணுற அதிகாரம்லாம் என்கிட்ட கிடையாது. அப்போது ஒரு வாசக பரப்பு இருக்கு இல்லையா, அது தன் அளவில் தான் முடிவு பண்ணணும் தனக்கு என்ன எழுத்து வேணும். அந்த வாசக பரப்பு தொடர்ந்து வேணும்னு நினச்சிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த எழுத்து சர்வைவ் ஆகும். ஒருவேளை ஒரு பெரும் வாசக பரப்புக்கு அல்லது அந்த துறை சார்ந்த வாசக பரப்புக்கு அது போதும், அது ரொம்ப லிமிட்டடாக இருக்குதுன்னு தோணுச்சுனாக்கா அது நின்று போகும். அப்போது நாம் வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு 30 பேர் உட்காந்து முடிவு பண்ணுற விஷயம் அல்ல அது. அப்போது எழுத்தாளனுக்கான சுதந்திரம்ங்கிறது எங்கே இருக்குது? அவர் என்னவனா எழுதி பார்க்கலாம், ஒரு எழுத்தாளர் என்னவனா எழுதி பார்க்கலாம். எழுத்துக்கு பலம் இருக்குமானால், வாசகர்களை அது சென்று சேருமானால், வாசகர்களோட ஏதாவது ஒன்று ரெண்டு கேள்விக்கு அது வந்து பதில் வச்சுருக்குமானால், அல்லது வாசகருக்கு வாசிப்பின் சந்தோஷத்தை கொடுக்குமானால் அது சர்வைவ் ஆகும். இல்லைன்னா அந்த புக்கு தானாக எவ்வளவு புஸ்தகம் வருதுங்கிறீங்க. என்னோடய முதல் கவிதை தொகுப்புக்கு அந்த மேனஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம். ஒருத்தர் அப்போல்லாம் டைப்பிங் தான் உண்டு. இப்போ டைப் ஒரு நண்பர் உட்காந்து, நான் ஒரு 65 கவிதை 200 கவிதை பப்ளிஷ் ஆகியிருந்தது, அதில் ஒரு 65 கவிதை எடுத்து அப்புறம் அதுக்கு உட்காந்து மண்டையெல்லாம் உடச்சு ஒரு 35 கவிதை உள்ள ஒரு வாய்ப்பாடு சைஸ்க்கு ஒரு புஸ்தகம் போடலான்னு முடிவு பண்ணி அந்த 35 கவிதையை ஒருத்தர் டைப் பண்ணார். எனக்கான பெரும் பரபரப்பு. முதல் புஸ்தகத்தை நான் பார்த்துட்டேன் கண்ணால். அப்போ நான் தமிழில் முக்கியமான ரைட்டராக வேறு ஆகிட்டேன், போய்ட் ஆகிட்டேன். அப்படி பெரும் சந்தோஷத்தோடு அன்றைக்கி சாயங்காலம் தேவதச்சனை பார்க்க போனேன். அவர் வந்து கர்மஸ்ரதியாக அந்த பலூனை உடச்சிக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட ஒரு பலூனை ஊதி காட்ட முடியாது. உடனே கையில் பின் வச்சிருப்பார், ரகசியம் வச்சுருவார், டப்புன்னு அப்படி அமைக்கிறார். அவர்கிட்ட சொன்னேன், தலைவர் ரொம்ப பரபரப்பாக இருக்குது என்னோடய முதல் புஸ்தகத்தை. ஒரு வருஷத்துக்கு தமிழில் எவ்வளோ புஸ்தகம் வருதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாரு. அதில் உங்கள் புஸ்தகம் ஒன்று, உங்களுக்கு தாங்க அது முக்கியம், தமிழ்ச்சூழலுக்கு அது முக்கியமாங்கிறது தமிழ்ச்சூழல் தானே முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதைத்தான் நான் சொல்லுவேன், இது எல்லா விதமான எழுத்துக்குமானது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அப்படி ஒரு அதிகார பீடம் இருந்து இது அவசியம் இது அவசியம் இல்லைன்னு தீர்மானிக்குமானால் இவ்வளோ புது வகையான எழுத்து எப்படி வர முடியும்? தமிழில் ரொம்ப ஹெல்த்தியாகவே நிறைய வெரைட்டி இருக்குது. அத்தனை வெரைட்டி எனக்கு பிடிச்சதாக இருக்கான்னு கேட்டாக்கா, ஐ எம் சாரி, எனக்கு பிடிச்சதை தான் நான் படிப்பேன், அது என்னோடய சுதந்திரம். எவ்வளோ யூகங்கள் உங்களுக்கு, எவ்வளோ விஷயம் ரைட்டரை பற்றி தெரிஞ்சிருக்கு. அவர் கண்டிப்பாக அப்படி சொல்லிடுவார்னு உறுதியாக சொல்கிறீங்களே, என்கிட்ட இப்போ தான் கேட்டிருக்கீங்க, நான் பதிலே சொல்லாமல் சமாளிச்சிருக்கேன். இப்படி ஒவ்வொரு ரைட்டரை கேட்டு பார்த்தா தெரியும், அவர் இப்படி தான் சொல்லுவார், நம்ம எப்படி முடிவெடுக்கலாம்.
அப்போ என்னன்னு சொன்னாக்கா அது அவ்வளவு சப்ஜெக்டிவாக அவ்வளவு சிதறலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிக்கொடின்னு ஒரு பத்திரிகை, அதை பற்றி ஒரு பிம்பம் நமக்கு இருக்குது. அந்த மணிக்கொடியில் எழுதின எழுத்தாளர்கள் ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களே எல்லோரும் ஒரே மாதிரி எழுத்தாளர் கிடையாது. புதுமை பித்தன்ட்ட சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். ராஜகோபாலன் கூப்பர், அவருக்கு கூப்பராக திரும்ப திரும்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பேரை திரும்ப ஒரு கூட்டத்தில் கேள்விப்படுறேன். அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே கேட்காது, அவ்வளோ சன்னமாக பேசிக்குவார். அப்போது விதவிதமான எழுத்தாளர்கள் இருந்திருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்கணும். ட்ரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங்கும் ஒரு மொழிச்சூழலில் இருக்கணும் இருக்கணும். அதெல்லாம் சேர்ந்து ஒரு பொது வாசகனை உருவாக்கும், ஒரு ஒரு புதுசான ஒரு பொது வாசகனை உருவாக்கும். எல்லாம் சேர்ந்து தான் உருவாக்கும். இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேணும்லாம் வந்து அப்படி நம்ம பர்சனலாக சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூழலை பொறுத்த மட்டும் அப்படி முடிவெடுக்க முடியாது. கடைசியில் யாதவன் கே பாரத் மாதிரி பாட்டு பாடி சேர்ந்துருவாங்களோ ஏப்பா, எப்படி ஒரு நம்பிக்கையை நான் உருவாக்கியிருக்கேன். பிரில்லியன்ட் பிரில்லியன்ட். பொது வேண்டுகோள் ஒன்று, தயவுசெஞ்சு யுவன் சொல்லுங்கள். ஆமாம், சந்திரசேகருக்கு தான் 60-61 வயசு ஆச்சு. யுவனுக்கெல்லாம் வயசுன்னு ஒன்றே ஆள் என்ன பிறக்கவே இல்லாமல், அதனால் சும்மா யுவன் ரெஃபர் பண்ணுங்கள். சார்னாக்கா ஆடாக இருக்குது. ஆ ப்ளீஸ் இனிமேல் சொல்லுங்கள். எல்லாரும் இதை மர்மக்கதைன்னு வேறு, த்ரில்லர்னு வேறு சொல்லிட்டாங்க. இவர் முடிவை வேறு சொல்லிட்டார். அப்புறம் யாருங்க படிப்பாங்க? அந்த ஐயா இப்போ போகும்போது நமக்கு தான் கதை தெரிஞ்சிருச்சு, எதுக்கு வாங்கணும்னு நினைப்பார். ரெண்டு விஷயம் சொல்லலாம்னு தோணுது. ஓ, செஸ் விளையாடுறது எப்போவுமே ரெண்டு பேர் தான் விளையாடுவாங்க தெரியுமா? சில பேர் தனியாக உட்காந்து தன்னோடைய தான் செஸ் விளையாடிப்பாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ அவர் என்னோடய எழுத்தில் காம்ப்ளிகேஷனே இல்லை, காம்ப்ளெக்ஸிட்டி அது அப்படி தான் சொல்லணும், அதுவே இல்லை அப்படிங்கிறாரு. எனக்கு அவரை பார்த்தா பொறாமையாக இருக்குது. நான் அவர்கிட்ட உட்காந்து என் புஸ்தகங்களை பற்றி நான் ஒரு தடவை கேட்டுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது என்னன்னு சொன்னாக்கா, இந்த கலைச்சி போடுறது கோக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இது பூராமே நாம் எங்கேருந்து அணுகினோம், நமக்கு என்ன விதமான அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் சொல்கிறது. அப்போ விமர்சனத்தை பற்றியே எனக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் உண்டு. விமர்சகன் எப்போவுமே தன்னை பற்றி தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த படைப்பை நான் போய் நான் மோதி பார்க்கும்போது, மோதி திறக்கும்போது எனக்கு கிடைக்கிற ஒன்று என்னோடது, என் திராணி அளவுக்கு, என்னோட அறிவு அளவுக்கு, எனக்கு ஆசை இருக்கிற அளவுக்கு நான் அதை மோதி திறந்து பார்ப்பேன். அது திறக்கிற அளவுக்கு நான் புரிஞ்சுப்பேன், திறக்கிற அளவுக்கு நான் உணர்ந்துப்பேன், இவ்வளவு தான். அதனால் ரீடருக்கும் ரைட்டருக்குமான உறவு தொடர்பு ரொம்ப நேரடியானது. இதில் நடுவில் விமர்சகர்கள்னு ஒரு ரோல் ஒன்று வந்தோடனே அவங்க எல்லாத்தையும் உழப்பி விட்டுறாங்க. அவங்களால தான் இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஆகுது. என்னங்க ஒரு ஆள் ஒரு கதை சொல்கிறான், நான் அந்த கதையை படிக்கிறேன், புரிஞ்ச வரைக்கும் படிக்க போகிறேன், புரியலைன்னா விட்டுற போகிறேன். அவ்வளோ எளிமையான விஷயம். இதில் நீ இதை பார்க்க விட்டுட்டு அவன் சொன்ன உடனே எனக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. அப்போ நான் இவ்வளோ நாள் படித்தது படிப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரேன். அல்லது எனக்கு தெரிஞ்ச அளவு கூட இந்த ஆத்தருக்கு இல்லை, விமர்சகம் கரெக்டாக காமிச்சு கொடுத்தான் பார்த்தியா, இவன் இவ்வளோ வருஷமாக எழுதி குப்பை ஒட்டி என்ன பிரயோஜனம். இப்படி வேறு என்னுடைய உணர்வு சார்ந்த, என்னுடைய அறிதல் சார்ந்த மதிப்பீடுகளுக்கு நான் நகர்றதுக்கு பதிலாக ஏற்கனவே நிறுவப்பட்ட மதிப்பீடுகளுக்கு இது சரியாக இருக்கா அப்படின்னு நான் வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், புஸ்தகம் படிக்கிறதே இல்லை, அந்தாலும் சண்டை போடுறத நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். நான் எனக்குள்ளெல்லாம் அது நடக்கணும், எனக்குள்ளே அது நடக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, பொன்னியின் செல்வன் படிக்கிற எல்லாருக்குமே வந்து இவங்க மேலே, குந்தவை மேலேயோ நந்தினி மேலேயோ ஒரு சின்ன எனக்கு பூங்குழலி மேலே பெரிய ஃபேசினேஷன் இருக்குது. எவ்வளோ ஃப்ரீ மைண்ட் அது, எவ்வளோ ஃப்ரீ மைண்ட் அது, அது சரித்திரத்தில் இருந்திருக்கவே முடியாது அந்தளவுக்கு ஃப்ரீ மைண்ட் அது. அதனால தான் அது ஒரு புனை கதாபாத்திரமாக உள்ளே வருது. ஆழ்வார்க்கடியாக அப்படி தான், வந்தியத்தேவனையும் ஆதித்த கரிகாலனையும் நீங்கள் பழுவேற்றையரையும் நீங்கள் வந்து சரித்திரத்தில் பார்த்துட முடியும், அவங்களுக்கு கராபரேஷன் இருக்கும். ஆழ்வார்க்கடியானையும் பூங்குழலியும் கல்கி மாதிரியான ஒரு க்ரியேட்டிவ் மைண்டு மட்டும்தான் உருவாக்க முடியும். அப்போ நாம் வந்து ஒரு வாசகனாக நான் வந்து ஒரு க்ரியேட்டிவ் மைண்டோட ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்திக்க நான் முயற்சி பண்ணுறேன். சில நேரம் ஜெயிக்கிறேன், சில நேரம் தோக்கிறேன். இதுக்கு யாரோட ஒத்தாசையும் வேண்டியதே, யாரோட ஒத்தாசையும் வேண்டியது. நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கோம், நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம். எங்கள் பாடு, எங்கள் பாடு. கடைசியில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டணும். அப்படியா இருந்தால் இங்கே ஞாபகப்படுத்தலாம் சார், கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிறீங்கன்னு சொல்லலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அப்புறம் நமக்கு இந்த சொல்லப்பட்ட வடிவங்கள், நிறுவப்பட்ட வடிவங்கள் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம அப்படியே எடுத்துக்கணுங்கிறது இல்லை, அப்படியே எடுத்துக்கணுங்கிறது இல்லை. நாம் வேறு விதமாக செய்து பார்க்கலாம், செய்து தோக்கலாம். ரொம்ப கௌரவமாக இருக்கும் அது. புதுசாக ஏதோ ஒன்று செஞ்சு பார்த்து நீங்கள் தோத்தீங்கன்னு சொன்னாக்கா அதுக்கான கிரெடிட் உங்களுக்கு தமிழ் இலக்கிய வரலாறு கொடுக்கும்.
கொடுக்காட்டி ஒன்று கெட்டுப்பார். இப்படி இப்போ நான் கடைசியாக கொடுக்கும் அப்படின்ற ஆதென்டிக்காக சொல்லிட்டு கொடுக்காட்டி ஒன்று கெட்டுப்போகுதுனாக்கா, இவர் சொன்ன மாதிரி இதில் ஒரு பாதி உண்மை இருக்குது பார்த்தீங்களா. என்னன்னு சொன்னாக்கா, இந்த ஹாஃப் ட்ரூத் எல்லாம் சேர்ந்து வாலி வந்து இந்த எதிராளியோட பலத்தை வாங்கிக்குவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃப் ட்ரூத் வந்தோடனே ஏற்கனவே இருக்க ஆஃப் ட்ரூத் தொகுப்பு இருக்கு இல்லையா, அது இதையும் சேர்த்து வாங்கிக்கும். இந்த மறுபாதி வந்து எப்போவுமே அது பிளாங்காக தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு கேள்விகளை, சந்தேகங்களை, குவெஸ்ட், தேடலை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இதுவும் நிரம்பிடுச்சுனாக்க ஒன்றுமே இல்லையே, நீட்டாக நம்ம பாட்டுக்கு ஒரு வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிடலாமே.